விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷன் சபையை சார்ந்த கண்டி குருமட அதிபர் அருட்தந்தை எவரஸ்ட் டயஸ் அடிகளார் இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே சகோதரிகளே, இன்று பங்குனி 30ஆம் நாள் வியாழக்கிழமை, தவக்காலம் 5ஆம் வாரம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. அன்பான சூரியன் எஃப்எம் நேயர்களே, இயேசுவின் சமகால யூதர்கள் தந்தை என்ற சொல்லுக்கு கடவுள் என்ற அர்த்தத்தை மட்டுமே கொண்டிருந்தனர். கடவுள் என்பவர் எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டுள்ளார் என்பதில் சற்று மனித கட்புலன்களுக்கு எட்டாத புரியாத தன்மையிலேயே இவர்கள் கொண்டிருந்தார்கள். தம் கடவுள் யாவே என்பவர் தம் இனத்தின் விடுதலைக்காக மெசியாவை அனுப்புவார். அவர் பிறப்பும் ஆட்சியும் முற்றிலும் எங்கு எப்போது என்று அறியப்படாத வண்ணம் இவர்கள் இருந்தார்கள். இயேசு என்ற மனிதர் நாசரேத்து ஊரில் பிறந்து வளர்ந்து தன் பகிரங்க பணிவாழ்வை 3 வருடங்கள் மட்டுமே வாழ்ந்து, இவர்தான் மெசியா, அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் செய்யப்பட்டவர், இஸ்ராயல் மக்களின் விடிவுக்காக அனுப்பப்பட்டவர், இஸ்ராயல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கப் போகிறவர் என்பதனை விசுவாச கண்களோடு நம்பியவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்களுள் தன் சொந்த இனமாகிய யூத மற்றும் புறவினத்தார்களுக்கும் இவர் தன்னுடைய நம்பிக்கையை கொடுக்கின்றார். இயேசு தம்மை பின்பற்றி தாமே சான்று பகர்வதில் இருந்து சற்று விலகியே இருந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மனிதன் தான் யாராக இருக்கிறார் என்பதை அவருடைய எண்ணம், சிந்தனை, சொல், செயல், ஆளுமைத்துவம் இவற்றிலிருந்து கண்டுகொள்ள முடியும். இயேசுவும் அதையே செய்தார். இறைவாக்கினர்களின் முன்மொழிவு நிறைவுக்கு வந்தது, உண்மையின் வெளிப்பாடாய் இருக்கின்றது. ஆமேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசை நிறைந்த நன்னாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன். தவக்கால சிந்தனை கேட்டீர்கள்.